வணக்கம். இது லங்கா ஃபோர் இன்று இந்திய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊழல் மற்றும் வாரிசு அரசியல்தான் காங்கிரசின் கொள்கை, பிரதமர் மோடி. தெலுங்கானா சட்டமன்ற தேர்தல், காங்கிரசுக்கு ஓஎஸ் சர்மிளா ஆதரவு. தொடர்ந்து அதிகரிக்கும் காற்று மாசுபாடு, சுவாசக் கோளாறுகளால் அவதிப்படும் டெல்லி மக்கள். தொடர்வென விரிவான செய்திகள். ஊழல் மற்றும் வாரிசு அரசியல்தான் காங்கிரசின் கொள்கையாக எப்போதும் உள்ளது என்று பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் கான்கலில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர், முதலமைச்சர் பூபேஷ் பாகல் தலைமையிலான அரசு கடந்த தேர்தலின் போது அளித்த வேலைவாய்ப்பு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இளைஞர்களுக்கு துரோகமளித்து விட்டதாக சாடியுள்ளார். தங்களது பிள்ளைகளையும் சொந்தக்காரர்களை மட்டுமே அரச வேலையில் அமர்த்தியுள்ள காங்கிரஸ் அரசு மாநிலத்தை கொள்ளையடித்து விட்டதாகவும், ஊழல் செய்த யாரும் தப்ப முடியாது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தெலுங்கானாவில் வரும் 30 தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. டிசம்பர் 3 தேதி அன்று வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறுகிறது. இந்த நிலையில் தெலுங்கானா சட்டமன்ற தேர்தலில் ஒய்எஸ்ஆர் தெலுங்கானா கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அளிக்க முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. ஆந்திர மாநில முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரியும் ஒய்எஸ்ஆர் தெலுங்கானா கட்சியின் தலைவருமான ஷர்மிளா அறிவித்துள்ளார். தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் அரசு மீண்டும் ஆட்சி அமைப்பதை தடுக்கவும் ஓட்டுகள் பிளவுபடாமல் காங்கிரஸ் வெற்றி பெறும் வகையில் ஆதரவு அளிக்க ஒய்எஸ் ஷர்மிளா திட்டமிட்டுள்ளார். மேலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அளித்தாலும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ஷர்மிளா அறிவித்துள்ளார். டெல்லியில் கடந்த சில தினங்களாக வழக்கத்திற்கு அதிகமாக காற்று மாசுபாடு ஏற்படுகிறது. இன்றும் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் காற்று மாசுபாடு அதிகரித்து புகைமூட்டமாக காணப்படுகிறது. காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும், காற்றின் ஒட்டுமொத்த தரக்குறியீடு 346 உள்ளதாகவும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. லோதி சாலை, ஜஹாங்கீர்புரி, ஆர்கேபுரம் மற்றும் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் ஆகிய பகுதிகளில் காற்றின் தரம் முறையே 438, 491, 486, 473 என்ற அளவில் உள்ளது. காற்றின் தரத்தை மேம்படுத்துவதற்காக டெல்லி மாநகராட்சி ஊழியர்கள் தண்ணீரை தெளித்து வருகிறார்கள். இதன் மூலம் காற்று மாசு சற்று குறையும் எனவும் கருதப்படுகிறது. தலைநகர் டெல்லியில் பொதுமக்களின் சுகாதார பாதுகாப்பிற்காக அங்குள்ள ஆரம்ப பள்ளிகளுக்கு 2 விடுமுறை விடப்பட்டுள்ளது. தேவையற்ற கட்டிட வேலைகளை உடனடியாக நிறுத்த வேண்டுமென்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாசுபட்ட காற்றை சுவாசிப்பதால் பலர் மூச்சு தின்றால் சுவாசக் கோளாறுகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுபற்றி அப்பல்லோ மருத்துவமனையின் நுரையீரல் நிபுணர் டாக்டர் திகில் மோடி கூறுகையில், காற்று மாசு அடைவதால் இருமல், சளி, கண்களில் நீர்வடிதல் மற்றும் எரிச்சல், சுவாச பிரச்சனைகள் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன. சுவாச பிரச்சனை உள்ள நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அனைத்து வயதினரும் இதனால் பாதிக்கப்படுகின்றனர். எனவே மாஸ்க் அணிய வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். மாசு அளவு அதிகரித்து வருவதால் குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு ஆஸ்துமா மற்றும் நுரையீரல் பிரச்சனைகளை மோசமாக்கும் என்றும் மருத்துவ வல்லுநர்கள் அஞ்சுகின்றனர். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள lankafor.com என்னும் நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. நம்ம lankafor சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க.